ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிடபிள்யூபி ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிட்ஜெட்டோட அஃபிஷியலான ஏர்ட்ராப்பு. ஸோ அவங்க வாலெட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அஃபிஷியலாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து பிட்ஜெட் வாலெட் ஈகோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய டோக்கன். கரண்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப் ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ April 28th பார்த்திங்கன்னா இது வந்து எண்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏர்ட்ராப்பாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாலெட்லேயே பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான திங் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸை ரைஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கடைசி எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் டக்கு டக்குன்னு வரும். இன்கேஸ் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு பாருங்க கைஸ். அது ரொம்பவே நம்மளை மோட்டிவேட் பண்ணும். அண்ட் இதுதான் நம்மளோட டெலிகிராம் சேனல். இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்ஸ் ஆஃப் டைம் சென்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஏர்ட்ராப் டீட்டெயில், ஏர்ட்ராப் லிங்க் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளை கண்டிப்பாக இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வித் தேட் பீங் செட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொண்டு வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வாலெட் வந்து எலிஜிபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட எக்ஸிஸ்டிங் வாலெட்டோட அட்ரஸை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அந்த 50 பாயிண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுங்கள். ஸோ கங்க்ராஸ், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 50 பாயிண்ட்ஸ்னு வந்துருந்துச்சுன்னா அந்த வாலெட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட மெட்டமாஸ்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதாவது உங்களோட ப்ரைவேட் கீயை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட பிட்ஜெட் வாலெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ப்ரைவேட் கீ எப்படி எடுக்கிறதுனா உங்கள் மெட்டமாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ப்ரைவேட் கீன் இருக்கும், அதை கொடுத்து யாருக்கும் காமிச்சிடாதீங்க, எங்கேயும் ஷேர் பண்ணிடாதீங்க. அதை தான் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்க இதில் பிட்ஜெட் வாலெட்டில். ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டு வந்து பிட்ஜெட் வாலெட்டை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிட்ஜெட் வாலெட்டை டவுன்லோட் பண்ணதுமே இது வந்து உள்ளே போகும்போது கேட்கும், ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணுறீங்களா, இது பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுமே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது உள்ளே வந்ததுமே, ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வந்ததுமே இந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கேட்கும், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை வாலெட்டு க்ரியேட் பண்ணுறீங்களான்னு. ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் வாலெட் இருக்கும் கீழே, அதை கொடுத்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிட்டு உங்களோட மெட்டமாஸ்கில் இருந்து அந்த ப்ரைவேட் கீ காப்பி பண்ணிட்டு வந்து வச்சுக்கோங்க கையில். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான் கைஸ் இது இம்போர்ட் பண்ணுறது, உங்களுக்கு ஆபீஸாக தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடியே. ஸோ ஜஸ்ட் இம்போர்ட்ன்றது கொடுங்க, மெமிக் ஃப்ரேஸ்ன்றது கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பின்கோடு க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த ப்ராசஸை, நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணணும் உங்கள் ப்ரைவேட் கீ. அங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மெயின் நெட்டை வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் எத்தீரியம் மெயின் நெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளார வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபி ஏர்ட்ராப் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களோட ஏர்ட்ராப் பேஜ் கொண்டு போயிடும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஏர்ட்ராப். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிளைம் ஏர்ட்ராப்னு கேட்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி கேட்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்கள பின்கோடு, அதை வந்து கேட்பாங்க. ஸோ பின்கோடு அடிச்சிங்கன்னா அப்புறம் என்டர் இன்வைட் கோடுன்னு கேட்கும். ஸோ இதில் வந்து என்னோட இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எனக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது டோட்டலாக உங்கள் விருப்பம் தான், நீங்கள் இன்வைட் கோட் கொடுக்குறதா கொடுக்காம வேணாமல் இருக்கிறது. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா பிடபிள்யூபி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை கிளைம் பண்ண கேட்கும். ஸோ ஜஸ்ட் ஐ கன்ஃபார்ம் கொடுத்து கிளைம் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைம் ஆகி முடிஞ்சிடும். ஸோ கிளைம் ஆனதுக்கப்புறம் வியூ நவுன்னு கொடுத்துருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கான பாயிண்ட் வந்து உங்களோட இதில் வந்து ரிசீவ் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பாயிண்ட் வந்து 50 பாயிண்ட் இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் பண்ணிட்டோம். இதை தாண்டி நமக்கு இதில் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 3 டேஸ் கண்டினியூஸாக வந்து $100 ஒர்த்துக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிகிட்டே வரீங்க, ட்ரேடிங் பண்ணிட்டே வரீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் ரைட் அவே ஆஃப்டர் 3 டேஸ் உங்களுக்கு ட்ராப் பண்ணுவாங்க. அதை தாண்டி ரெஃபர் பண்ணுறது மூலிமா, பீப்புள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ $100 ஒர்த்து நீங்கள் வந்து வால்யூம் நீங்கள் ஸ்வாப் பண்ணுறீங்க, ஸ்வாப்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் $1000 வால்யூம் கிட்டே நீங்கள் வந்து இதில் ஸ்வாப் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் இதில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே தான், ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். செயின் வந்து உங்களுக்கு தேவைப்படுற செயினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எத்தீரியமில் இருக்குன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப கேஸ் ஃபீல் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிஎன்பி செயின் இல்லைனா பாலிகன் செயின், ரொம்ப கேஸ் ஃபீ எதில் ரொம்ப லோவாக எடுப்பாங்களோ ட்ரான்சாக்ஷனுக்கு அந்த செயினை சூஸ் பண்ணி நீங்கள் அதில் ஒரு ட்ரேடிங்கை பண்ணிட்டீங்கன்னா அதிலே நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ
ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கேருந்து அங்கே மாற்றினதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திங்காக வந்து வாலெட் ஹோல்டிங்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் $500 மேலே வந்து உங்கள் அசட்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணுறது மூலிமா ஹோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இங்கே கிடைக்கும். ஸோ கைஸ் இதெல்லாம் தான் வேஸ் இப்போதைக்கு இதில் உங்களால் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இது அஃபிஷியலாக பிட்ஜெட் சைட்லேருந்து வந்த ஏர்ட்ராப்பு. ஸோ இவங்க வாலெட்டுக்காக இவங்க கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது 5 minutes கூட ஆகாது ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஃபார்ம் பண்ண நினச்சிங்கன்னா உங்ககிட்ட நிறைய வாலெட் இருக்கும்ல, எல்லா வாலெட்டையும் கனெக்ட் பண்ணி இந்த 50 பாயிண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட் வாலெட்டில் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை மட்டும் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இம்போர்ட் பண்ணி அந்த கிடைக்கக்கூடிய 50 பாயிண்ட்ஸை கூட நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கன்வர்ஷன் டு ஏர்ட்ராப் நடக்கும். அண்டு இவங்களோட டிஜி கூட வரப்போகுது Q2. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான், பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.